எல்லாரும் பேசுறதே அதே அரைச்சமாவே அரைக்க வேணாம். இல்ல அல்டிமேட்டா நம்மளோட என்ன, அங்க மேகதாதுல அணை கட்டக்கூடாதுங்கிறது, அதுக்கு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அதுல எல்லாரும் அதே தான் பேசுறாங்க. நான் நேரத்தை வீணடிக்க வேணாம்னு நான் வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு, அத ஸ்பீக்கர் வந்து அது வேணாம், இதோட இந்த மேகதாது அணை இதோட நிறுத்திக்கலாம், அதை போய் நம்ம டைவர்ட் பண்ண வேணாம்னு சொன்னாரு. அதனாலதான் நான் ஒரே வரியில இந்த தீர்மானத்தை ஆதரிக்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் பேசினது திரும்ப அதே தான், அதுல அதே பாயிண்ட் திரும்ப திரும்ப சொல்ல வேணான்ட்டுதான் அவசியம். அந்த அணை தடுக்கப்பட வேணும், கட்டக்கூடாதுங்கிறது தான் இந்த கூட்டத்தொடர் நடக்குது. இன்னைக்கு ஸ்பெஷலா அதுக்காக தான் இன்னைக்கு சட்டசபை கூடியிருக்கு. அதனால எல்லாரும் சொல்றது நான் வந்து அதே ஆதரிக்கிறேன் இந்த தீர்மானத்தை. ஒற்ற லைன்ல வந்து அது ஆதரிப்பு ஆதரவை தெரிவிச்சிருக்கேன். சார், இப்போ கஜா புயலில் 68 பேர் மேலே இறந்துருக்காங்க. நீங்கள் சபை குறித்து ஒரு இரங்கல் கூட இறந்தவங்களுக்கு, அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? யாருக்குமே இரங்கல் வைக்கல இன்னைக்கு சிறப்பு. நான் மறுபடியும் அடுத்த கூட்டத்தில் வைக்கலாம். இப்போ என்ன, முதல்ல அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுப்போம். இப்போ இரங்கல் சொல்றதுனால அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும்? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.